பப்பாளி இலைசாரின் பயன்கள் பப்பாயா இது பொதுவாக பப்பாளி பழம் என்று அழைக்கப்படுகிறது மஞ்சள் ஆரஞ்சு நிறத்திலான இந்த பழத்தில் பல்வேறு வகை சத்துக்கள் உள்ளன இந்த சத்துக்கள் நமது உடலுக்கு அதிகளவில் நன்மை பயப்பனவாக உள்ளன பப்பாளி பழத்தில் ஆன்டி பண்புகள் உள்ளதால் இந்த மரத்தின் அனைத்து பகுதிகளும் மனிதர்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் விதத்தில் உள்ளது பழத்தை தவிர்த்து பப்பாளி மரத்தில் அதிகம் பயன்படுத்தப்படும் பகுதியாக அதன் இலைகள் உள்ளன இரத்தத்தில் பிளட் பிளேட்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பவர்களுக்கு பப்பாளி இலை சாறு ஆபத் விளங்குகிறது பப்பாளி இலை சாறு பயன்பாடு குறித்த விழிப்புணர்வு சமீப காலமாகவே அதிகளவில் பிரபலமாகி வருவது குறிப்பிடத்தக்கது பப்பாளி இலை சாறு பப்பாளி இலைச்சாற்றில் பப்பாயின் மற்றும் கைமோபைபாயின் என்சைம்கள் அதிகளவில் உள்ளன இந்த என்சைம்கள் செரிமானத்தை துரிதப்படுத்துகிறது மேலும் ஜீரண பகுதியில் உண்டாகும் வீக்கம் உள்ளிட்ட குறைபாடுகளை நீக்க உதவுகிறது பப்பாளி இலையில் உள்ள ஆல்கலாய்டு தலையில் உண்டாகும் பொடுகு மற்றும் வழுக்கைக்கு எதிராக போராடுகிறது இந்த இலைகளில் வைட்டமின் ஏ பி சிஇ மற்றும் கே உள்ளன பப்பாளி இலையை கொண்டு தேநீர் ஜூஸ்கள் மாத்திரைகள் உள்ளிட்டவைகள் தயாரிக்கப்படுகின்றன இவைகள் உடல்நல சோர்வை நீக்குவதோடு உடல்நலத்தை சீராக்க வல்லவையாக உள்ளன பப்பாளி இலை சாற்றின் நன்மைகள் மற்றும் அதை தயாரிக்கும் முறை குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக பார்ப்போம் டெங்கு பாதிப்பை குணப்படுத்துகிறது டெங்கு காய்ச்சலின் பாதிப்பை குறைக்க பப்பாளி இலை சாறு பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகளான காய்ச்சல் அசதி தலைவலி குமட்டல் உணர்வு தோளில் அரிப்புகள் வாந்தி வரும் உணர்வு போன்றவைகள் ஆகும் சில நேரங்களில் டெங்குவின் பாதிப்பு அதிகரிக்கும் நிலையில் இரத்தத்தில் பிளேட்லெட்களின் எண்ணிக்கை திடீரென்று சரிவடைகிறது இதற்கு தகுந்த சிகிச்சை அளிக்காத பட்சத்தில் அது இறப்புக்கு வழிவகுத்து விடுகிறது தற்போது வரை டெங்கு பாதிப்பிற்கு தீர்வு என்பது கண்டறியப்படவில்லை பப்பாளி இலைசாறு டெங்கு பாதிப்பின் தீவிரத்தை கட்டுப்படுத்துவதாக நம்பப்படுகிறது டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பப்பாளி இலை சாறு வழங்கும்போது அவர்களின் இரத்தத்தில் பிளேட்லெட்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது கண்டறியப்பட்டுள்ளது செரிமான மண்டலத்துக்கு செரிமான மண்டலத்தில் அடிக்கடி ஏற்படும் வாயு வீக்கம் நெஞ்சு எரிச்சல் போன்ற உபாதைகளுக்கு பப்பாளி இலை சாறு மிகுந்த தீர்வு அளிக்கிறது பப்பாளி இலையில் உள்ள நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவுகிறது இந்த நார்ச்சத்து பெரிய அளவிலான புரதங்களை சிறிய சிறிய அளவிலான புரதங்களாகவும் அமினோ அமிலங்களாகவும் சிதைக்கிறது எரிச்சல் கொண்ட குடல் நோயின் அறிகுறிகளான மலச்சிக்கல் நெஞ்சு எரிச்சல் உள்ளிட்டவைகளுக்கும் இது தீர்வை தருகிறது பப்பாளி இலை சாறு செரிமானத்தை தூண்டவல்லது என்பதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லாத நிலையிலும் அதற்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்பது புலனாகியுள்ளது அழற்சி எதிர்ப்பு பண்கள் பப்பாளி சாறு தசையில் ஏற்படும் வலிகளுக்கு நிவாரணம் அளிப்பது மட்டுமல்லாது மூட்டு வலி உள்ளிட்டவைகளுக்கும் காண பயன்படுகிறது ஆத்தரைட்டிஸ் பாதிப்பு உள்ள எலிகளுக்கு ஏற்படும் வீக்கம் மற்றும் அழற்சியை கட்டுப்படுத்தி இருப்பதை சோதனையின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது முடிவளர்ச்சிக்கு துணை புரிகிறது பப்பாளி இலை சாற்றை தலை உச்சியில் தடவி வரும்போது அது முடி வளர்ச்சிக்கு துணை புரிவதோடு மட்டுமல்லாது முடி தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறது ஒருவரது உடலில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும் போது முடி உதிர்வு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன ஆன்டி அதிகம் அதிகமுள்ள உணவுப் பொருட்களை எடுத்து முடி உதிர்வு போன்ற பிரச்சனைகளை தடுக்கலாம் பப்பாளி இலை சாற்றில் அதிகளவில் ஆன்டி உள்ளன பப்பாளி சாற்றில் பூஞ்சை வளர்ச்சியை தடுக்கும் பண்புகள் இருப்பதால் தலையில் பொடுகை ஏற்படுத்தும் மலாசியா பூஞ்சையை கட்டுப்படுத்துகிறது ஆரோக்கியமான சருமத்தை பெற உதவுகிறது பப்பாளி சாற்றை கை மற்றும் கால்களில் தடவினால் அழகான மிருதுவான சருமத்தை பெற முடியும் பப்பாளி சாற்றில் உள்ள பப்பாயின் என்சைம் தோலில் உள்ள இறந்த செல்களை அகற்றுவதோடு மட்டுமல்லாது புதிய செல்கள் உருவாகவும் வழிவகுக்கிறது புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் பப்பாளி சாறு புற்றுநோய் பாதிப்பை கட்டுப்படுத்தும் பாரம்பரிய மருத்துவமாக உள்ளது ஆனால் இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை ப்ராஸ்டேட் மற்றும் மார்பக புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை பப்பாளி இலைசாறு கட்டுப்படுத்துவதை ஆய்வகங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை குழாய் ஆய்வு மூலம் நிரூபணமாகியுள்ளது ஆனால் இது மனிதர்களுக்கு நடத்தப்பட்ட சோதனையில் நிரூபிக்கப்படவில்லை என்பது கவனிக்கத்தக்கது பப்பாளி இலைசாறு தயாரிக்கும் முறை பப்பாளி இலைசாறு தயாரிக்க சுத்தமான தண்ணீர் புதிய பப்பாளி இலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இலையுடன் இணைந்த தண்டு பகுதியை அகற்றி இலைகளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டிக்கொள்ளவும் கொள்ளவும் இதை தண்ணீர் விட்டு அரைத்து கொள்ளவும் இந்த சாற்றை வடிகட்டி பத்திரப்படுத்திக் கொள்ளவும் நூறு மிலி அளவிலான இந்த சாற்றை டெங்கு பாதிப்பு உள்ளவர்கள் மூன்று வேளை அருந்தினால் நல்ல பலன் பெறலாம் இந்த சாற்றின் சுவை பிடிக்கவில்லை என்றால் சிறிது உப்பு அல்லது சர்க்கரையை தங்களது விருப்பத்திற்கேற்ப சேர்த்து கொள்ளலாம்